ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தம் சேவை ஒன் டூ த்ரீ சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போனோம்னா, வருமான சான்றிதழ் எப்படி ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்றது, அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்றது, அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் நீங்களும் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்ல, நமது தமிழ் சேவை ஒன் டூ த்ரீ சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அபிஷியல் வெப்சைட் தான். இதுல வந்து பயனர் உள்நுழை இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல கிளிக் பண்ணா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும், இதை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். கீழே நியூ யூசர் இருக்கு, அதை கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கணும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு. அது எப்படின்னு சொல்லி அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துறேன், அதை பார்த்து நீங்க கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணாம தான் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம். இதுல வந்து உங்களுக்கு ரெண்டாவதா இருக்கு பார்த்தீங்களா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு, அந்த ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான இது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்னென்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம் அது ஃபுல்லாமே காட்டும். இதுல வந்து நம்ம கம்யூனிட்டி நெகட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்கும். நம்ம நாலாவது இருக்குது இன்கம் சர்டிஃபிகேட், அதை நீங்க கிளிக் பண்ணா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ், அடுத்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு ப்ரொசீஜர் படி இதுல கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க பாத்துக்கோங்க. இதுல வந்து பிசி எவ்வளவுனா 60 ரூபா இருந்தா நீங்க வந்து பே பண்ணி நீங்களே ஆன்லைன் மூலயமாவே சர்டிஃபிகேட் வந்து வீட்டுல இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்ல ப்ரொசீட் ஆப்ஷன் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து ரிஜிஸ்டர் கேன் இருக்கு பதிலா, ரிஜிஸ்டர் கேன்னா நீங்க ரிஜிஸ்டர் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண முடியும். அது எப்படின்னா, ஒரு ஆதாருக்கு வந்து ரிஜிஸ்டர் கேன் நம்பர் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணியே ஆகணும். ஆல்ரெடி ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தா பிரச்சனை, கிரியேட் பண்ணாட்டி நீங்க ரிஜிஸ்டர் கேன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கேட்கும். ஏன்னா இதை நீங்க ஃபில் பண்ணாதான் நீங்க இன்கம் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு டிப் நீங்க வந்து இதுல வந்து ஃபில் பண்ணிட்டா போதும், வேற எப்பவுமே நீங்க ஃபில் பண்ண தேவையில்லை. ரொம்ப பேசிக்காத உங்க நேம், உங்க ஃபாதர் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நீங்க வந்து எந்த ஊர் எந்த வில்லேஜ், உங்க அம்மா பேர் என்ன, எல்லாம் அது மட்டும் தான் கேட்பாங்க, வேற எதுவும். இது ஒரு ட்ரிப் நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா மிச்சப்படி நீங்க வந்து ஃபில் பண்ண தேவையே இல்லை. இந்த கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அதை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துட்டு கன்ஃபார்ம் வீடியோ பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்படி நீங்க அப்ளை பண்ணா தான் முடியும். இப்போ வந்து நான் ஏற்கனவே கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணனால அதை வந்து நான் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. இப்போ அதை எப்படி நான் கண்டுபிடிக்கணும்னு பாருங்க, ஆதார் நம்பர் கொடுத்தா நம்ம கேன் நம்பர் ஃபில் பண்ணணும். இப்போ ஆதார்ல போய் நீங்க எந்த ஆதார் போட்டு கேன் நம்பர் ஃபில் பண்ணீங்களோ அந்த ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. சர்ச் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆதார் உள்ள ரிஜிஸ்டரான கேன் நம்பர் வந்து காமிக்கும். அதுல வந்து கேன் இருக்கு பார்த்தீங்களா பக்கத்துல, அது பக்கத்துல டிக் பாக்ஸ் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஆதார் நம்பர் மறுபடியும் கேட்பாங்க. அந்த ஆதார் நம்பரை நீங்க மறுபடியும் கொடுத்துட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்துட்டு ஆதார்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதையும் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஜெனரேட்டர் ஓடிபி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஆதார்ல கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிருக்கும், 4 நம்பர். அந்த 4 நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபியை வந்து கிளிக் பண்ணுங்க. கன்ஃபார்ம் ஓடிபியை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வெரிஃபை சக்ஸஸ்னு உங்களுக்கு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்த பிறகு மேலே ப்ரொசீட்னு இருக்கு பார்த்தீங்களா ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க நீங்க ஏற்கனவே கேன் நம்பர்ல வந்து ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாமே வந்துடும், வேற எதுவுமே நீங்க தேவையில்லை. கேன் நம்பர்ல எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான நேம், உங்க ஃபாதர் நேம் எல்லாமே வந்துடும். அதனால தான் கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்றது. அது ஒரு ட்ரிப் ரிஜிஸ்டர் பண்ணா எல்லா சர்டிஃபிகேட்டுமே அப்ளை பண்ணிக்கலாம், அதனால எந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆதார் நம்பர் 1 நம்பர் தான், அதனால தான் சொல்றேன். அதை நம்ம ஃபில் பண்ண பிறகு கீழே நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் எத்தனை பேர்னு கேட்டிருப்பாங்க. அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்றதுக்கு உங்களுடைய ரேஷன்ல எத்தனை மெம்பர் இருக்காங்க அதை கேட்டிருப்பாங்க. 4, அதில் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபாதர் நேம் மதர் நேம் இப்படி ஒன் பை ஒன்னா இது பண்ணுங்க. கடைசியா தான் உங்களுடைய நேம் அடிக்கணும், ஓகேவா? கடைசியா தான் உங்க நேம் அடிக்கணும், அதை நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபாதர் நேம் இங்கிலீஷ்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ்லையும் நீங்க என்டர் பண்ணணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ், ரெண்டாவது தமிழ், ரெண்டுலையுமே. தமிழ்ல அடிக்கிறதுக்கு நான் வந்து தமிழ் கீபோர்டு யூஸ் பண்ணி அடிச்சேன். நீங்க இல்லாட்டி உங்களுடைய கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல போய் கூட தமிழ்ல நீங்க டைப் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை நீங்க என்டர் பண்ண உங்களுடைய ஏஜ், உங்களுடைய ஃபாதர் ஏஜ் என்னவோ ஃபாதர் ஏஜை வந்து இதுல நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அவங்களுடைய ஜெண்டர் என்னன்னு கேட்டிருப்பாங்க, ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை நீங்க கரெக்டா நீங்க கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்த பிறகு ரிலேஷன், அதாவது அப்ளை பண்றவங்களுக்கு என்ன ரிலேஷன், இப்போ ஃபாதர்னால ஃபாதரை கொடுத்துக்கிட்டேன், ஓகே. ஃபாதரை கொடுத்தது ப்ரொஃபஷனல் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து நீங்க வந்து என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் வந்து பப்ளிக்னு கொடுத்துக்கிறேன்,
பப்ளிக்னு கொடுத்துட்டு இவன் வந்து விவசாயனால அக்ரிகல்ச்சர் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். அக்ரிகல்ச்சர் கிளிக் பண்ணால் அவங்களோட இன்கம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. நான் வந்து மந்த்லி இன்கம் தான் போடணும், ஓகேவா? மந்த்லி இன்கம்மாக ஒரு 6000 ரூபா போட்டுக்கிறேன், அவங்க இயர்லி இன்கம்மாக கன்வெர்ட் பண்ணிக்கிடுவாங்க. பண்ணிக்கிட்டு உங்களுடைய நேம் மேலே 6000, ஓகேவா? 6000 பிறகு அதுக்கப்புறம் உங்களுடைய மதாரணி, அதாவது அம்மா பெயர் வந்து இது வந்து அம்மா பெயர் தமிழ் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் ரெண்டுலேயும் இது வந்துட்டு அம்மாவோட ஏஜும் என்டர் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய ஜெண்டர் என்னவோ அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க, ஆனா பெண்ணா அப்படின்னு. அடுத்து ரிலேஷன்ஷிப், அதாவது உங்களுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அதைத்தான் கேட்டிருப்பாங்க. மதர்னால நம்ம மதரை கொடுத்துக்கிறோம், ஓகேவா? மதரை கொடுத்துட்டு ப்ரொஃபஷனல்னா இப்போ அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்க வேலை எதுக்குமே போகல, வேலை எதுக்கும் போகிறதுனால ஹோம் ஹோல்டர்னு கொடுத்துட்டு ஆர்டர்னு கொடுத்துட்டோம்னா அவங்க வேலைக்கு போக இன்கம் ஜீரோன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு அண்ணன் இருக்கிறதுனால அண்ணன் பேரை கொடுத்துட்டோம், அண்ணன் பேரையும் தமிழில் கொடுக்குறோம். தமிழில் கொடுத்துட்டு அண்ணனோட ஏஜ் என்ன அதை கொடுத்துக்கணும். இப்போ அண்ணன் வேலை பார்த்தாருன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டும் கொடுக்கலாம், ஓகேவா? இப்போ வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கா, ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து எல்டர் பிரதர்னு இருக்கு, அதாவது மூத்தவங்கனால எல்டர் பிரதர், இப்போ தம்பினா யங்கர் பிரதர் அப்படி கொடுக்கணும். நம்ம வந்து மூத்தவங்கனால எல்டர் பிரதர், ஓகேவா? இதை நீங்கள் மறக்காமல் பார்த்துக்குங்க. அதே மாதிரி தான் சிஸ்டருங்க, எல்டர் சிஸ்டர் யங்கர் சிஸ்டர்னு இருக்கும் மூத்தவங்கனா. இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ எல்டர் பிரதர்னா அண்ணன், ஓகேவா? அதை கொடுத்துட்டு ப்ரொஃபஷனல் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்டூடெண்ட், அடுத்தது ப்ரைவேட் இருக்கு. அதில் நம்ம வந்து சும்மா ஹவுஸ் ஹோல்டர், அவர் வேலை பார்க்காதனால ஹவுஸ் ஹோல்டர்னே கொடுத்துட்டோம், ஓகேவா? இப்போ வந்து உங்கள் நேம், இப்போ வந்து நாலு மெம்பர் கொடுத்துருந்தோம், 3 மெம்பர் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து யார் பேரில் அப்ளை பண்ணுறோம் அவங்க நேம் வந்து இதில் கண்டிப்பாக அடிக்கணும். கண்டிப்பாக அடிச்சுட்டு அவங்களுடைய தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ரெண்டுலையுமே நம்ம வந்து இது பண்ணணும். இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த ஏஜையும் நீங்கள் கொடுத்துட்டு அடுத்து வந்து ஜெண்டரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் வந்து இதில் நீங்கள் செல்ஃபு தான் கொடுக்கணும், ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால இதில் வந்து நீங்கள் செல்ஃபுன்னே கொடுத்துக்கோங்க. செல்ஃபுன்னு கொடுத்த பிறகு ப்ரொஃபஷனல் வந்து ஸ்டூடெண்ட், இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்டில் இருக்கணும், படிக்கிறனால ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் இருக்கா அதை கொடுத்துக்கிறேன். அதை கொடுத்துக்கிட்டு ஆர்டர்னு கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு, ஏன்னா ஸ்டூடெண்ட்னால நமக்கு இன்கம் கிடையாது, அதனால ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ இதோட முடிஞ்சா, இதோட முடிஞ்ச பிறகு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு சப்மிட் பண்ண கீழே இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. சப்மிட் பட்டனை நீங்க கிளிக் பண்ணா உங்க பேஜ் லோட் ஆகும். லோட் ஆன பிறகு உங்களுக்கான டாக்குமெண்ட் கேட்பாங்க, அதாவது இதுல நான் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கறேன்னு கன்ஃபார்ம் பாத்துக்கங்க. நானே சொல்லிடுறேன், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு கம்பல்சரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய போட்டோ, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நீங்க வந்து கையெழுத்து போட்டு அதுல வந்து ஃபில் பண்ணணும். இப்போ வந்து டாக்குமெண்ட் இருக்கா, டாக்குமெண்ட் வந்து போட்டோ. போட்டோவுக்கு பதிலாக இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் சொல்கிறது என்னென்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்குது பார்த்தீங்களா, அது என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் வந்து நீங்கள் சிக்னேச்சர் கையெழுத்து போடுறாப்புல இருக்கும், ஓகேவா? இதுதான் அதனுடைய PDF. இந்த PDF வந்து நான் உறுதிமொழி மணிக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா நம்ம வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், அதுக்கான டாபிக் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. மனுதாரர் கையெழுத்து, இதில் வந்து யாருக்கு யார் அப்ளை பண்ணுறோமோ அவங்களுடைய சிக்னேச்சர் வந்து இதில் கையெழுத்து போட்டு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி இல்லை ஃபோட்டோ எடுத்து அதை PDF வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டால் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும், இல்லைன்னு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதை வந்து கன்ஃபார்ம் முன்னாடி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கீழே டவுன்லோட் ஆப்ஷனுக்கு. இப்போ நம்ம ஃபோட்டோ கொடுத்துட்டோம், ஃபோட்டோ வந்து உங்களுக்கு 50 KB இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. போட்டோவை நீங்கள் வந்து 50 KB ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன்லாம் ஃபில் ஆயிடும். அதுக்கப்புறம் எனி அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கா, எனி அட்ரஸ் ப்ரூஃபில் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் கொடுங்க, ஓகேவா? எனி அட்ரஸ் ப்ரூஃபில் உங்களுடைய ஆதார் கார்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேஜ் ரெண்டையுமே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து PDF வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேஜ் தெரிகிறாப்ப நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இல்லை ஸ்கேன் பண்ணி கூட அப்லோட் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை நீங்கள் அப்லோட் பண்ணப்போ அது வந்து டாக்குமெண்ட் வந்து 200 KB இருக்கும், எல்லா டாக்குமெண்ட் அதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆர் ஸ்மார்ட் கார்டுன்னு இருக்கா, உங்களுடைய ரேஷன் கார்டு தான் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ரேஷன் கார்டை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கான டாக்குமெண்ட் நம்பரையும் நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணிடுங்க, ஓகேவா? உங்களுடைய ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டை கொடுத்து என்டர் பண்ண பிறகு உங்களுக்கு அடுத்த டாக்குமெண்ட் என்ன கேட்பாங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் தான் கேட்பாங்க, ஓகேவா? நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும். சிக்னேச்சர் இல்லாட்டி உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்கம் சர்டிஃபிகேட்டில்
நீங்க எந்த சர்டிபிகேட் அப்ளை பண்ணினாலும் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் 4 டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ண பிறகு மேக் பேமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு வந்து 60 ரூபா பே பண்ணணும் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். அது மேக் பேமெண்ட் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வந்து போகும். பேமெண்ட் பேஜ் போகும், நீங்கள் வந்து எந்த பேஜுமே பே அமைக்கிறாதீங்க. அதான் நீங்கள் எது பண்ணாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் ஐ டிக்ல ஐ அக்ரின் இருக்க அந்த டிக் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. டிக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. மேக் பேமெண்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு நீங்கள் எந்த மோட்ல வந்து பேமெண்ட் பண்ண போறீங்க எல்லாமே கேட்கும். ஆன்லைன், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐடி, கியூஆர் கோடு. நம்ம வந்து இப்போ கியூஆர் கோடு மூலயமா தான் பே பண்ண போறோம். ஏன்னா இப்போ வந்து ஈஸியானது கியூஆர் கோடு தான். கியூஆர் கோடில் எப்படி பே பண்ணுறேன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அதை அதுபடியே நீங்களும் பே பண்ணுங்க. ஏன்னா இப்போ போன்பே, பேடிஎம், யூபிஐடி எல்லாத்துலேயுமே இதை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணியே பே பண்ணிக்கலாம். அதான் நமக்கு சிம்பிளாக இருக்குது. நீங்கள் பே பண்ணி முடித்த பிறகு உங்கள் பேஜ் இப்படி தான் வரும். எந்த பேஜும் பேக் வந்துடாதீங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்க. 1 மினிட் ஆனாலும் பரவாயில்ல. ஓகேவா? அப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். டிரான்ஸ்லேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சுன்னா உங்களுடைய ஃபார்ம், உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா நம்மளுடைய ஒப்புகை சீட்டு இதுதான். அந்த ஃப்ரெண்டுன்னு இருக்கா அந்த ஆப்ஷன் நீங்கள் அவுக்கலாம். உங்களுடைய ஒப்புகை சீட்டு இதுதான். இதில் வந்து உங்களுடைய நம்பர், இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர். இந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி என்னென்ன இதில் வந்து இருக்குது, நம்ம அப்ளிகேஷன் யார் யார்கிட்ட போகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து விஏஓட்ட போகும், அடுத்து தாசில்தார்கிட்ட போகும். ஓகேவா? அதுவே நான் எப்படி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுறது வரும் நான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள். இதை நீங்கள் முடித்த பிறகு இப்போ வந்து நான் அந்த டாக்குமெண்ட் நம்பரை வந்து தெரிஞ்சுக்கிச்சா, இப்போ வந்து அதை வந்து எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய ஐடியா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கிறதை கிளிக் பண்ணுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர், டிரான்ஸ்லேஷன் நம்பர். டிரான்ஸ்லேஷன் நம்பர்னால் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணீங்க பற்றியா அதுக்கான நம்பர் இருக்கும். அப்ளிகேஷன் நம்பர்னால் நான் அந்த அப்ளை காமிச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு டிஎன் அப்படின்னு இந்த நம்பர் தான் அப்ளிகேஷன் நம்பர். இதை வந்து கொடுத்து ஃபிக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இது ஃபஸ்ட்டு வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்ட தான், அதாவது விஏஓட்ட தான் இருக்கும். விஏஓக்கு அப்புறம் யார்கிட்ட போகுதுன்னு நீங்களே பாருங்கள். விஏஓக்கு அப்புறம் யார்கிட்ட போகுதுன்னா தாசில்தார்கிட்ட தான் போகும். ஓகேவா? சோனல் டெப்டி தாசில்தார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட தான் போகும். இவர் வந்து சப்மிட் பண்ணிட்டாருன்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து இது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் ஆகி நமக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே நம்பர் தான், நம்பரை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இது முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ண அப்ரூவல் பண்ண பிறகு சர்டிஃபிகேட் டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய PDF-ஆகவே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் உங்களுடைய சர்டிஃபிகேட். நான் அப்ளை பண்ணி கரெக்டாக 1 வீக்கில் எனக்கு அப்ரூவல் கிடைச்சிட்டு, மேக்ஸிமம் 5 டேஸ் தான். எனக்கு சண்டே மண்டே லீவுனால எனக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கல, 5 டேஸில் மேக்ஸிமம் கிடைச்சிருச்சு. சரி, இது வந்து இப்போ நீங்கள் வந்து டிஜிட்டல் வேலிடிட்டின்னு இருக்கு பார்த்தீங்க, இது வந்து ஒரு அப்ளிகேஷனில் போட்டு வந்து நீங்கள் வந்து டிஜிட்டல் வேலிடிட்டி பண்ணிக்கிறலாம். அது வந்து டிக் பாஸ் விழுகிறப்ப வரும். சரி, இப்போ வந்து நீங்கள் வெளியே அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதாவது இசேவை ஐடியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க. அதாவது இந்த நம்பர் வரும். இந்த நம்பரை வந்து நீங்கள் எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுனா டிஎம்ஜி செக் ஸ்டேட்டஸில் வந்து ஸ்டேட்டஸ் செக்ன்னு இருக்கோ இல்லையா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் சும்மா பெர்மனண்ட்டாகவே இதை வந்து செக் பண்ணிக்கலாம். வெரிஃபை சர்டிஃபிகேட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. வெரிஃபை சர்டிஃபிகேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ண பிறகு கீழே கேட்ட கேப்சாவையும் இதில் என்ட்ரு பண்ணிக்கிங்க. உங்களுக்கு என்ன கேப்சா கொடுத்துருக்கோ அந்த கேப்சாவை நீங்கள் கரெக்டாக பார்த்து இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சர்டிஃபிகேட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு இதில் இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இதுலேயே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்களும் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம். நம்ம வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் தெரியும். நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.